அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மட்டன் தலக்கறி செய்து தக்கடி தான் செய்ய போகிறோம். பாரம்பரிய முறைப்படி திருநெல்வேலி ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி வந்து திருநெல்வேலி ஸ்டைலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினைக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்தியா போயிருக்கிற போது என்னோடய திருநெல்வேலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து இந்த ரெசிபி செஞ்சுருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் இந்த ரெசிபியை வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க தக்கடி ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான தக்கடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தக்கடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து அரிசி மாவு, அரிசி மாவில் தேங்காய் நிறையா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து கெட்டு போகாது. நார்மலாக நம்ம புட்டு மாவுலையும் செய்யலாம். புட்டு மாவுலையும் வந்து நல்ல பரபரப்பாக இருக்க அரிசி மாவில் தேங்காய் நிறைய துருவி போட்டு செய்யலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பாருங்க, புட்டு மாவு மாதிரி தான் இருக்கு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே தேவைப்படும். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெலாம் ஸ்லைஸ் பண்ணுவோம்ல நீட்டமாக, அந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த தக்கடி வந்து மட்டன் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெயாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 3 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொரிய விடணும். சரி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து மட்டன் குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ அந்த மாதிரி தான் தாளிச்சுக்கணும். நீங்கள் வந்து எந்த மாதிரி மெத்தடில் மட்டன் குழம்பு தாளிப்பீங்களோ அந்த மாதிரி மெத்தடில் தாளிச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் அளவுக்குள்ள வெங்காயம், அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொடிசாக, அதிலேருந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வர வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்காக இதில் வந்து 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி டீஸ்பூனால் 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எடுக்கிற மட்டனை பொறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை இந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிறது வர நல்லாவே வந்து இந்த எண்ணெயிலே வதங்க விட்டுக்கலாம். தக்காளி செய்கிறதுக்கு தலைக்கறி தான் நல்லாயிருக்கும். அதனால் தலைக்கறியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கறி வந்து போடணும். தலைக்கறி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். தக்காளியோடு சேர்த்து தக்காளி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த கறியெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். தக்கடி செய்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிற கறி பார்த்திங்கன்னா தலைக்கறி தான் எடுத்திருக்கோம். பாரம்பரிய முறைப்படி இந்த தக்கடி செய்கிறது வந்து தலைக்கறியில் தான் செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் மட்டன் எலும்புள்ள மட்டன் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தலைக்கறியில் செய்யும்போது இதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து 1 கிலோ அளவுக்கு தலைக்கறியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல தக்காளி அதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா இந்த மட்டன் அதாவது இந்த தலைக்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தலைக்கறி வந்து வதங்கும் போது லைட்டாக நமக்கு தண்ணி விட்டு வரும். ஸோ எந்த ஒரு பயமும் வேண்டாம், அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து தலைக்கறியில் கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து கொஞ்சம் போல்
கொத்தமல்லி, கொஞ்சம் போல் புதினா, ஒரு நாலஞ்சு இலை புதினா ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அஞ்சு விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்காங்க. நீங்கள் வந்து இது எல்லாமே உங்கள் ஸ்பைஸை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க கறியை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ நார்மலாக பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே வந்து கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மெஷர்மெண்ட்டோடு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மசாலா பொருளெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வதங்க விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு, அதாவது தலைக்கறி வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி இந்த மட்டன் ஸ்டாக்கை வச்சு தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வெளியே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதோட சவுண்டை கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தலைக்கறியும் நல்லா வெந்துருச்சு. தலைக்கறி வெந்ததுக்கப்புறமா நல்லா வந்து அதோட ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கறி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கறி நல்லாவே வெந்திருக்கு. ஒரு சில தலைக்கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும், ஒரு சில தலைக்கறி வந்து லேட்டாக வேகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருந்தோம். சூப்பராகவே வந்து கறி வெந்துருச்சு. இப்போ இந்த குக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறியையும் ஸ்டாக்கையும் செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். கறியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். நம்ம அதில் குக் பண்ண எல்லா கறியுமே வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவோட இந்த ஸ்டாக்கை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தக்கடி மாவு தான் எடுத்திருக்கோம். இந்த தக்கடி மாவோட நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மட்டன் குழம்பு இருக்கு இல்லையா, அதோட தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்புலே பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த மாவில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கல. தேவைப்படுற பட்சத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழம்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கிறனால அப்படியே வந்து டைரெக்டாக கை வச்சு பிசைய முடியாது. அதனால் கரண்டியோட பேக் சைடு வந்து பிசைஞ்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மெத்தடில் பிசையணுன்னா நம்ம வந்து புட்டுக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதாவது கொலக்கட்டைக்கெலாம் மாவு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து தண்ணி கலந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மட்டன் தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பிடிச்சிட்டு உதிர்ந்தா உதுத்து விட்டால் உதிரணும், பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பதம். அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற மட்டன் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதாவது மட்டன் குழம்பு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் தான் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த குழம்பை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா காரமும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பிசைஞ்சு வச்சுருந்த அந்த கொலக்கட்டை மாவு இருக்குல்லையா, தக்கடி மாவு, அதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உருண்டை அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா பெருசாக பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் சின்ன சின்னதாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் பெருசாக கூட நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மீடியம் பாலாக பிடிச்சி வச்சுருக்கோம்.
இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால ஈஸியாக வந்து எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் வந்து கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். ஒரு 2 பேர் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரெசிபியை செஞ்சு எடுத்துடலாம். இந்த உருண்டை பிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி வந்து ஈஸியான ரெசிபி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி உருட்டி அமுத்தி உருட்டிக்கோங்க. ரொம்ப வந்து டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது. டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டை வந்து ஹார்டாகிடும். அதனால் வந்து லூஸாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா தனியாக வந்து ஒரு 3 உருண்டை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இது குழம்போடு வந்து உடச்சி ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க, திக்னஸ்க்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த குழம்பை மட்டன் குழம்பை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். ஏன்னா உருண்டை வந்து நம்ம சேர்க்கும்போது நல்லா வந்து வெந்து வரும், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் வந்து சட்டி வந்து மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 உருண்டை ஆட் பண்ணிவிட்டு கொதிவிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உடஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாவு சேர்த்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உடையாமல் வந்துச்சு அப்படின்னா எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கறியும் செப்பரேட்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையும் செப்பரேட்டாக இருக்குது. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா உருண்டை வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. தக்கடி நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் தலைக்கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தலைக்கறியை வந்து இதில் அப்படியே மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணிலாம் விட்டுறக்கூடாது, இதை அப்படியே கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து கரண்டியை லைட்டாக உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது உருண்டை வந்து கீழே பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விடுறாங்க. எடுத்து பார்த்தாங்க அடியெலாம் எதுவுமே பிடிக்கல. அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க அடி பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுக்கு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா இதோட திக்னஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. குழம்பு வந்து உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து உருண்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து வந்து உங்களுக்கு எத்தனை உருண்டை திக்னஸ்க்கு வேணுமோ அத்தனை உருண்டை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 உருண்டை மாதிரி உடச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து ரொம்ப நைஸாக பொடிசாக வந்து உடச்சிடாதீங்க, லைட்டாக வந்து உடச்சி விடுங்க. லைட்டாக உடச்சி விட்டுட்டு இந்த தக்கடி அதாவது தலைக்கறியோடு அப்படியே வந்து மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் கொடுக்கும், இந்த குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான தலைக்கறி தக்கடி வந்து ரெடி ஆகிடும். இப்போது பொடிச்ச உருண்டையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடணும் இல்லையா. ஸோ பொறுமையாக வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து மாவு சேர்த்து பொடிச்சு மாவு சேர்த்துருக்கனால இது வந்து திக்காக ஆரம்பிக்கும். திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமனும் வந்து புளிஞ்சு விடணும். லெமன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுருக்கோம். புளிப்பை பார்த்துட்டு உங்கள் புளிப்புக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து ஜூஸ் புளிஞ்சு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சுவையான தலைக்கறி தக்கடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு திருநெல்வேலி ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம செய்கிறத விட அவங்க கையால் செஞ்சு நம்ம வந்து கற்றுக்கலாம், வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே தான் போய் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. நம்மளோட சூப்பரான தலைக்கறி தக்கடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தலைக்கறி தக்கடியோட இனி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.